அவர்கள் தங்களுடைய ஹிஜாபை கொண்டு தங்களுடைய அலங்காரங்களை மறைத்துக் கொள்ளட்டும், போட்டுக் கொள்ளட்டும். அவர்கள் ஹிஜாப் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எமது முஸ்லிம்களான பெண்களுக்கு கொடுத்த கண்ணியம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜாப் மூமினான பெண்களுக்கு கொடுத்த வெற்றி, மூமினான பெண்களுக்கு கொடுத்த வீரம் இந்த ஹிஜாப். யா ரப் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் ஒரு முறை, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இலங்கை மாநகரிலே பார்க்கிறேன் பெண்களுடைய ஹிஜாபை எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு கண்ணியம், அல்ஹம்துலில்லாஹ். எம்முடைய நாடு அப்படி இல்லையே என்று அல்லாஹ்விடத்திலே வருந்துகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு கண்ணியமான ஹிஜாபுகள் என்று இந்த நாட்டிலே, அவ்வளவு மரியாதையான ஹிஜாப் இந்த நாட்டிலே. அல்ஹம்துலில்லாஹ் பெருமைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அவர்களை நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூட்டம், இது வேறொரு கூட்டம். இரண்டாவது ஒனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத், இரண்டாவது கூட்டம் நரகவாதிகள் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டம். பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். தாமும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தம் பக்கம் சாய்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களுடைய தலையிலே ஒட்டக திமிர்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அவர்களால் நுகர முடியாது. இன்ன இன்ன தூரத்தில் இருந்தே தவிர. அது என்ன, ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பவர்கள். ஆம், அவர்களுடைய ஆடை மெல்லியதாக இருந்தால், அவர்களுடைய ஆடை அலங்காரமாக இருந்தால், அவர்களுடைய ஆடை இறுக்கமாக உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், இந்த மூன்று தன்மைகள் இல்லாமல் ஆடை அணிந்தால்தான் ஹிஜாப். இந்த மூன்று தன்மைகளில் ஒரு தன்மையோடு ஆடை அணிந்திருந்தாலும் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள். தம்மையும் பிறர் பக்கம் சாய்க்கின்றார்கள், பிறருடைய பார்வையும் தம் பக்கம் சாய்க்கின்றார்கள். இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. யா ரப், கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராம் என்று விளக்கிய எல்லா செயல்பாடுகள்.